நாங்கள் டிசபிலிட்டிஸ் அதாவது விசேட தேவையுடையோரிடத்தில் போகணுன்னு அவங்க வந்து என்ன செய்வதுன்னால் எங்களுக்கு உதவி வேணும்னால் முதலாக கேட்பாங்க. எங்களுக்கு அழைச்சி எல்லாரும் வச்சுருவோம். நாங்கள் அந்த விஷயங்கள் இல்லாமல் மீடியா எங்களை பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களுக்கு நாங்கள் கூப்பிடுவோம். அப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்துங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னவென்றால், நான் வந்து அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த பேரண்ட்ஸ் வந்து வந்து அது ஒரு பாரமாக நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு கரைச்சலாக நினைக்கிறாங்க. சமுதாயத்துக்கு ஒரு கரைச்சலாக நினச்சி அந்த குழந்தை இப்போ என்ன செய்தாங்க, வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்து அவங்கள வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வரத்துக்கு அவங்கள நாங்கள் அவங்கள அறிவுறுத்தணும். அந்த பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் அறிவுறுக்கணும். அறிவுறுக்கின்ற நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அவங்க அறிவுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய இடங்கள் எங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுங்க. நவ் அட்லீஸ்ட் யூ நோ தட் வி நோ வாட் வி ஆர் டூயிங் ரைட். ஸோ ஹி அண்ட் மிஸ்டர் ஜெகன் அண்ட் ஐ சார் டோல் வாட் தே ஆர் டூயிங். ஸோ தென் யூ ஹாவ் அ ஐடியா தட் வாட் வி நோ வாட் யூ டாக்கிங் அபவுட். But still you haven't come to the media. So Mr. Rivas from Netra TV is a member of the media forum, because the first meeting of the media forum we had in Colombo. So in the main, all the main media institute were invited, and we had this first meeting last month. So this is actually the second meeting, and day after tomorrow we are going to have the third meeting. You promised to give us the job for them. So today also we have a meeting for the employer. So they will come, 22 already we allocated. So some more employers also came and asked, they also can support this. சில பேர் இருக்காங்க, ரெண்டு வேறு சீட்டில் அமர்ந்த பிறகு அதுக்காக செய்துபட்டு போகிறவர்கள் இருக்காங்க, விட்டுப்பட்டு ஓடி முந்தி அடித்து போகிறவர்களும் இருக்காங்க. அந்த நிலையும் பரவலாக இருக்கிறது. அதே போல் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, வைத்தியசாலையாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், முதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். சில பேருக்கு என்னன்னு சொன்னால் அந்த விதிமுறைகள் தெரியாமல் அவங்களும் இருக்கிறாங்க. குருகள் வந்தால் நிப்பாட்டி வச்சு அதை கொண்டு போகிறது. இது சம்மந்தம் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்கனவே செய்திருக்கோம். வைத்திய சாலையில் பேங்கெல்லாம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் ஓரளவு இப்போ நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த புது புது நியமனம் பெற்று வாரவர்களுக்கு பார்க்குறவர்கள் முன்னுக்கு நிற்கிறவர்களுக்கு அது விளங்குவதில்லை. சில பேர் நாங்கள் தவறுகளாக சொல்லவில்லை, அவங்களுக்கான விளக்கங்கள் இல்லாமல் நீங்கள் நில்லுங்க, நான் போயிட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஒழுங்காக அந்த வரிசையில் வாங்க என்று சொல்ல வேண்டாம். நான் வரிசையில் பார்வது சாதிமா வரிசையில் இருந்தால் போனால் எல்லாராலையும் அதை செய்து கொள்ள முடியாது. எங்களுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிறோம். அதனூடாக எங்களுடைய வெளிப்பாடு வெளியில் வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களை வாழ்வகம் முன்னுக்கு வரும். அதனூடாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் பயனடைவார்கள் என்ற ஒரு கருத்தை நான் அவர்கள் சொல்லியிருந்தேன். அந்த தருணம் இன்று கிடைத்திருக்கிறது. மேல் எங்களுக்கு 100% மகிழ்ச்சி. எங்களுடைய செய்தி வழியில் போகும், எங்களுடைய வாழ்வகம் வளரும், உயரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் நான் கடந்த 7 ஆண்டுகளாக இந்த வாழ்வகத்தோடு இணைந்து அதனுடைய ஆலோசகராக கடமையாற்றி வருகிறேன். இந்த வாழ்வம் உருவாக்கம் பெற்ற காலம் முதல் இன்று வரையும் இந்த வாழ்வகத்தினுடைய தலைவராக இவர் கடமையாற்றி வருகிறார். என்னென்ன வேலைகளை செய்வீங்க, இவ்வாறு உங்களை வாழலாம் தேவையான பணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா, என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாலும் ஒரு நபராக நாங்கள் விளங்க வேண்டும் என்பது ஆனித்தனமாக அன்றாந்து இருந்த வரைக்கும் இருக்கின்றோம். இந்த பால்மாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன இந்த பிரதேச சேவைத்தால அரசாங்கத்தால் வழங்கப்படுற நிதி வந்து 3000 ரூபாய். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளே செலவுக்கு கூட இது போதாத நிதி இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இயங்க வேண்டாம், நாங்கள் மேலே நிபாரம் கொண்டு வருவோம் சொல்ல விரும்பவில்லை. இதுதான் எங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டாம். எல்லாருக்கும் இல்லை, 65 பேர் இருக்கிற 3000 ரூபாய் பணம் மாதம் வழங்கப்படுகிறது. ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டால், யாருமே கையேந்திர நிலையில் இல்லாத நிலைமைக்கு நாங்கள் மாற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த செய்யணுன்றதுக்கூடிய சுயதொழில்களை மேலும் வலுப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் உயரும் என்ற சொல்லுகிற அமைப்பும் இதுதான். அதே நேரத்தில் ஒரு விசேடமான ஒரு பாடசாலை ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு டிபிஓ ஒரு பாடசாலை நடத்தி வருகின்றன. அது பாடுவம் தான் நடத்தி வருகின்றன. ஆகவே அவர்களுக்கான டீச்சர் ஸ்டாண்டர்ட் படிப்பிக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கான செலவை மென்க கொடுக்கணும். மிச்ச ஏரி நிர்வாக தேவைகள் அனைத்தையும் அவர்களோட போக்குவரத்து தேவைகள் முழுக்க வாழ்வம் செய்து கொண்டு வருகின்றன. ஆகவே ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு அமைப்பாக இந்த பிரதேசத்திலே எங்களுடைய அமைப்பு திகழ்ந்து வருகின்றது. ஆகவே யாரும் எங்களோடு நம்பி எங்களோடு இணைந்து இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை முன்னேற்றுவதற்கு உயர்த்துவதற்கு எங்களோடு இணைந்து வேலை செய்ய முடியும். அதே அந்த 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 நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இந்த ஊடகங்களுக்கு ஊடாக வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அதை வெளிப்படுத்துகின்றோம். யாரும் எங்களோடு இணைந்து வர முடியும். ஏற்கனவே 2006 நாங்கள் 9 பிள்ளைகளோட 3 டீச்சர்ஸ் வச்சு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வந்து 300 வரையும் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இவங்களை வந்து படிப்படியாக பிரிச்சிருக்கோம். என்னென்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் சொல்லி ப்ரீ ஸ்கூலாக வச்சிருக்கிறோம். அதில் வந்து நார்மல் பிள்ளைகளும் எங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து செய்கிறோம். நாங்கள் இங்கே எங்களோட அயல் இதில் உள்ள பிள்ளைகளை எடுத்து நார்மல் பிள்ளைகளை எங்களோட பிள்ளைகளையும் அதாவது மாற்றுத்திறனாளிகளோட நோமலாக்களையும் வச்சு தான் ப்ரீ ஸ்கூல் நடத்தி கொண்டு வரோம். அதில் இருந்து அந்த ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சாக்களை மற்ற அந்த நோமலாக்களை அயலில் உள்ள ஸ்கூலுகளில் கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு சேர்த்துருக்காங்களை அதில் இருந்து ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சாக்களை எஜுகேஷன் யூனிட் 3 சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் போட்டிருக்கிறோம். அவங்க வந்து பிள்ளைக்கோட்டுக்கு மேலே எழுதுவாங்க, அம்மா அப்பா எழுதுவாங்க, அப்பா அப்படி சின்ன சின்ன சொற்களெல்லாம் எழுதுவாங்க. அவங்கள வந்து 3 போட்டிருக்காங்க. அதில் இருந்து ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சாக்கள் 1st 2nd சிலபஸோட எஜுகேஷன் யூனிட் 2 கிளாஸ் படிச்சிருக்கிறோம். அதுக்கு கொண்டு போய் 1st 2nd படிப்பிச்சு முடிய 3rd 4th எடுக்கிறார்கள். இந்த கிளாஸ் இந்த எஜுகேஷன் யூனிட் 12 ஒவ்வொரு மாதம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதுக்கு கட்டாயமாக மென்கப்ப அழைக்கிறவங்க அதுக்கு போகிற நாங்கள் மற்ற எங்களை மென்கப்ப வந்து எல்லாரும் பெற்றோர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதைத்தான் விழிப்புணர்வு ஊட்டவங்க. நாங்கள் வந்து கோமிசி ப்ரோக்ராம் செய்கிறோம். ஒவ்வொரு வியாழன் போகிறது அப்புறம் சனிக்கிழமை போகிறது அப்படி செய்தும் பெற்றோர் ஒத்துழைப்பு எங்களுக்கு குறைவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட பஸ் வந்து பெரிய பஸ் அதை போய் மெயினில் நின்று கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு ஏற்றுங்கன்னு சொன்னால் டைமுக்கு கொண்டு வராங்க. திரும்ப இறக்க போனால் டைமுக்கு வந்து நிற்கிறல்ல. அதான் எங்களுக்கு அந்த சொல்லுங்க. இங்க வந்து நீங்க என்னென்ன பழகுறீங்க?